அப்போ சில குற்றவாளிகள் வாயை திறக்க மாட்டோம், அப்போ கொடூரம் அடிப்பாங்க. நான் பெங்களூரில் வச்சு நார்கோ அனாலிசிஸ் கொடுத்தாங்க. நார்கோ அனாலிசிஸ் கொடுத்து அவனை பேச வச்சாங்க. ஆனால் அவன் நொட்டோலியஸ் கிரிமினல். அவன் வந்து வெளியில் வந்து என்ன சொன்னான், எனக்கு போலீஸை நார்கோ கொடுத்து கேட்டாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது போலீஸ் எடுக்கிறாங்க, நான் வேணும்னே போய் சொன்னேன்னே சொன்னான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளே இவன்கிட்ட உண்மையை வரவழைக்கிறதுக்காக போலீஸ் லாக்கப்பில் போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வேண்டிய ஒரு கிரிமினலையும் சேர்ந்து உள்ளே போடுவாங்க. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க ஒய்ஃபையை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணி அடைச்சிட்டு இவங்க அப்போ ஒய்ஃப் டைம் என்ன பேசுகிறாங்கிறத தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நேர்களுக்கு வணக்கம். லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. கடந்த 18ஆம் தேதி சென்னை இளைஞர் விக்னேஷ் வந்து விசாரணைக்காக காவல்துறையினரால் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு இரவு முழுவதும் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். மறுநாள் வந்து அவர் இறந்து விட்டதாக அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிணத்தை எரிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் சொன்னதாகவும், ஆனால் எரிக்கக்கூடாது, புதைக்கணும் எங்கள் முறைப்படி அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் சொன்னதாகவும் அவருடைய அண்ணனே வந்து பதிவு செய்திருக்கிறார். ஆக இவ்வளவு விஷயங்கள் வந்து இதில் வந்து லாக்அப் மரணம் அப்படின்னுங்கிற ரீதியில் இவ்வளோ விஷயங்களும் வந்து நடந்திருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இதை முதன் முதலாக ஜீ தமிழ் நியூஸில் தான் விவாதமாக எடுத்தோம். அதனை தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விக்னேஷ் லாக்அப் மரணத்தில் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொன்னார். அவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அறிவித்திருக்கிறார். இப்போது அதற்கு இந்த விஷயத்தில் இந்த விக்னேஷோட மரணத்தில் உண்மையாக நடந்தது என்ன, லாக்அப் மரணங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா, இதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம காவல்துறை உயர் அதிகாரி, ஓய்வு பெற்றவர், தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களை பேச இருக்கிறோம் அவர்களிடம். வணக்கம் சார். சார், இப்போது விக்னேஷோட அந்த மரணம் அப்படிங்கிறது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கஞ்சா வச்சுருந்தாரு, ஒரு கத்தி வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில் சொல்லப்படுது. இதற்காகவா வந்து கூட்டிகிட்டு போய் நாலு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் அடிச்சிருப்பாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருப்பாங்க, இல்லை இதுக்கு பின்னாடியில் ஏதாவது வேறு காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது பொதுவாக காவல்துறை ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்கன்னா, அவர் வந்து அந்த குற்றவாளி வந்து பல கொள்ளைகளில் ஈடுபட்டிருப்பாங்க, கொள்ளையடிச்சிருப்பாங்க. அப்போ காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு என்ன வரும்னா, கொள்ளையடிக்கப்பட்ட நகை, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இதெல்லாம் மீட்கணும். அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் டியூட்டி. இதுபடி அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குற்றவாளிகிட்டேருந்து நகைகளை என்ன பண்ணீங்க, எந்தெந்த வீட்டில் கொள்ளையடிச்சிங்க, எவ்வளோ பணம் கொண்டு யார் யார் இதுலேருந்து எடுத்தீங்க, அதை எங்கே செலவு பண்ணீங்க, இந்த மாதிரி பல விசாரணைகளை உங்களுக்கு பண்ண வேண்டியது ஆரம்பத்தில் அவசியமாக இருக்கும். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இதுக்காக போட்டு அடிப்பாங்க. அப்போ சில குற்றவாளிகள் வாயை திறக்க மாட்டோம், அப்போ கொடூரம் அடிப்பாங்க. குற்றவாளிகள்கிட்ட வாங்குகிற அந்த கன்ஃபஷன்னு ஒன்று இருக்குது, அதாவது திருட்டு போன நகைகளை மீட்கிறது, அது மிகப்பெரிய ஒரு கதை. எப்படி எப்படி மீட்பாங்க சொல்லவே மாட்டான் சில குற்றவாளி, எவ்வளோ அடித்தாலும் சொல்ல மாட்டான். என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸார் நம்ம கொள்ளையடித்த நகையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்த நகை வேஸ்ட்டாக போயிடும், எவ்வளோ அடித்தாலும் தாங்கிட்டு நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பின்னாடி அந்த நகைகளை வச்சு சொத்துக்களை வாங்கிடலாம், சம்பாதிச்சுக்கலாம்லாம் நினைப்பாங்க அந்த காலத்தில். அதுக்காக போலீஸ் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டு அடிப்பாங்க, உண்மையை சொல்கிறவரே விட மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த இப்போ போலீஸ் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. அது நல்ல விஷயத்துக்காக பண்ணது அந்த காலத்தில், பொருட்களை நகைகளை மீட்டணும். ஆனால் காவல்துறைக்கு உள்ள ஒரு பொறுப்பு என்னென்னா, அவன்கிட்ட வந்து திறமையை யூஸ் பண்ணி அவன்கிட்டருந்து பேச வச்சு அப்படி தான் பண்ணணுமே இல்லையா, அடித்து கொள்கிற அளவுக்கு போனால் காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துடும்ல. அதை சில காவல்துறை அதிகாரிகள் சரியாக பண்ணுறதில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, குற்றவாளிகளை அடிக்கும்போது சில அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, சொல்லு அப்படிம்பாங்க. அப்போ அவன் குடித்தவன் குடிக்கிறவனாங்கிறத பேச்சிலே எடுப்பாங்க. நீ தண்ணி அடிப்பியா, ஆமாண்ணா, உனக்கு பிராந்தி வாங்கித்தரேன், இல்லை ஒயின் வாங்கித்தரேன், உண்மையை சொல்லுவாங்க. அப்போ அந்த சில குற்றவாளிகளால் இருக்க இல்லாமல் இருக்க முடியாது. சரி வாங்கி கொடுங்கம்மா, ஒரு மாதிரி ஆசையை தூண்டி விடு, வாங்கி கொடுங்கம்மா, சரி உடனே வாங்கி கொடுத்து குடி அப்படிம்பாங்க. குடித்தா உண்மையை சொல்லிடுவான். இன்னும் சில ட்ரக் அடிக்ட் இருப்பான், இந்த கஞ்சா அடித்து இதெல்லாம் டெய்லி ட்ரக் அடிக்காமல் இருக்க முடியாது, அந்த வீக்னஸை பார்ப்பாங்க.
உனக்கு என்ன இது அடிக்கணும் மாட்டுக்கு வா வாங்கிட்டு வருவாங்க குடி அப்படிமா சாப்பிடுவாங்க அந்த ட்ரக்கை சாப்பிட்டோம்னா உண்மையை சொல்லிடுவான். இந்த மாதிரி அவனுடைய வீக் பாயிண்ட் எதுவோ அதெல்லாம் யூஸ் பண்ணி உண்மையை வரவழைப்பாங்க. வெளிநாடுகளில் வந்து விஞ்ஞானபூர்வமாக பண்ணுறாங்க, அது நம்ம நாட்டிலே இல்லை. வெளிநாட்டில் போலீஸை பிடிச்சிட்டு போயிட்டான்னா போலீஸ் வந்து தொடவே மாட்டாங்க. அங்கே மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய சைக்கோ அனாலிஸ்ட் இருப்பார், இங்கிலாண்டில் இப்போ அதுதான் நடக்குது. சைக்கோ அனாலிஸ்ட் மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க, நீங்களே படங்களில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் அப்படியே படுக்க வச்சு அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி பேச வைப்பாங்க, அதில் பல பேர் உண்மையை சொல்லிடுவோம். அந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமானதெல்லாம் நமக்கு நாட்டில் இல்லை. நார்கோ அனாலிசிஸ்ன்னு இருக்குது. நார்கோ அனாலிசிஸ்னால் போதை மருந்தை கொடுப்பாங்க, ஃபுல் போதையில் அவனை பேச வைப்பாங்க, அதில் நிறைய உண்மைகள் வெளியில் வரும். இதுக்கு பேர் தான் நார்கோ, நார்கோனா நார்கோட்டிக்ஸ். இதை கொடுத்து பண்ணக்கூடிய டெக்னிக்கெல்லாம் நார்கோ அனாலிசிஸ் அங்கே இருக்குது வெளிநாடில். இங்கே அலவுடா சார் அது? இங்கே வந்து போலி முத்திரைத்தாள்னு முன்னாடி இந்த பத்திரம் பதிவு இருக்க அதுக்கு போலியை அடித்தாங்க ஒரு குரூப், அதில் ஒருத்தனை பிடிச்சி பெங்களூரில் வச்சு நார்கோ அனாலிசிஸ் கொடுத்தாங்க. நார்கோ அனாலிசிஸ் கொடுத்து அவனை பேச வச்சாங்க. ஆனால் அவன் நொட்டோலியஸ் கிரிமினல். அவன் வந்து வெளியில் வந்து என்ன சொன்னான், எனக்கு போலீஸை நார்கோ கொடுத்து கேட்டாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது போலீஸ் எடுக்கிறாங்க, நான் வேணும்னே பொய் சொன்னேன்னே சொன்னான். ஸோ அந்த மாதிரி விஞ்ஞான பூர்வத்தையே அவங்க பொய்யாக இது பண்ணக்கூடிய கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரெயின் மேப்பிங்னு பேர். பிரெயின் மேப்பிங்னா ஹெல்மெட்டு மாதிரி மாற்றி பேசுவாங்க. பேசும்போது அந்த அவனுடைய பிரெயினில் வந்து வேவ்ஸ் போகும், இது மாதிரி மேலையும் கீழையும் இது போகும். இவன் பொய் சொல்கிறாங்கிறத போலீஸ் பிரெயின் மேப்பிங்கில் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. லை டிடெக்டரும் அப்படி வந்தது தான். இந்த மாதிரி லை டிடெக்டர், பிரெயின் மேப்பிங், நார்கோ அனாலிசிஸ், இந்த மாதிரி சைக்கோ அனாலிஸ்ட், இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான இதுங்களை தான் போலீஸ் உபயோகித்து உள்ளதை வாங்கணும். இல்லை அது நம்மகிட்ட இல்லைன்னா இதை யூஸ் பண்ணணும், இன்டெலிஜென்ஸு நாலேஜ் இதை யூஸ் பண்ணி அவனை அப்படியே இப்போ இதாக பேசி பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளே இவன்கிட்ட உண்மையை வரவழைக்கிறதுக்காக போலீஸ் லாக்கப்பில் போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வேண்டிய ஒரு கிரிமினலையும் சேர்ந்து உள்ளே போடுவாங்க. ஏற்கனவே சம்மந்தம் அவன்கிட்ட சொல்லிடுவாங்க, அவன்கிட்ட பேச்சு கொடு, அவன்கிட்ட நீ நைட்டு பூரா இருந்து அதை பற்றி நியூஸ் எடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது அதன் மூலம் உண்மையை வரவழைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 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 இன்ஸ்பெக்டர்ஸுங்கள்லாம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க ஒய்ஃபையை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணி அடைச்சிட்டு இவங்க அப்போ ஒய்ஃப் டைம் என்ன பேசுகிறாங்கிறத தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நவீன முறைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். இன்னும் அந்த காலத்திலேயே வந்துட்டு கொஞ்சம் கஞ்சா மாட்டியிருக்குன்னு வைங்க, போலீஸ் எதுக்கு அடிச்சிருப்பாங்கன்னா, இந்த கஞ்சாவுக்கு பின்னாடி எங்கேருந்து வருது, கஞ்சா யார் சப்ளை பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விசாரிக்கணுங்கிறதுக்காக உதச்சிருக்கணும். அந்த உதைக்கிறதே தப்புங்கிறேன். இன்றைக்கி யுகம் எப்படி மாறிப்போச்சு, முன்னாடி அடித்தா கேட்க ஆள் இல்லை, இப்போ வந்து மனித உரிமை இயக்கங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு டெத்து நடந்துட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் உடனடியாக அதை கொலை வழக்காக போலீஸ் மேலே பதிவு செய்யுங்கிறாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையானதுக்கப்புறமும் இன்னமும் நீங்கள் அடித்து அடித்து இது பண்ணி இது பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னோக்கி போயிட்டு இருக்கீங்க. உங்கள் விஞ்ஞான முறைப்படி முன்னோக்கி போக வேண்டியவங்க நீங்கள் பின்னோக்கி போயிட்டு இருக்கீங்கிறது தான் நம்ம முடிவு கொள்ளணும். ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போலீஸுக்கு இந்த வசதிகள்லாம் செய்து கொடுக்காதது யார்? அது அரசாங்கம் தானே. அதாவது மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ்னு இருக்குது, காவல்துறையை நவீனமயப்படுத்துதல். ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க போலீஸ், எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணு, இப்போ 200 கோடி 300 கோடின்னு வந்தால் இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான உபகரணங்களை வாங்கணும்ல, இவங்க வாங்க மாட்டாங்க, ஜீப்பை வாங்குவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் இல்லை, அவ்வளோ நிதிக்கும் இவ்வளோ தான் பண்ணுவாங்களா இல்லை அதில் ஏதாவது முறைகேடு இல்லை? அதை யூஸ் பண்ண நான் இருக்கும்போதெல்லாம் அன்யூஸ்டாக திருப்பி அனுப்புவாங்க யாரு, மத்திய அரசாங்கத்துக்கு. அப்போவே நாங்கள் சொல்லுவோம் என்ன இப்படி அன்யூஸ்ட். இதை வந்து வெளிநாடுகளில் இந்த டெக்னிக்கல்லாம் இருக்குது. திறமையான அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு ஆர்டர் கொடுத்து அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுக்கணும். நம்ம நாட்டில் அந்த மாதிரி உபகரணங்கள் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்லை. இதை தைரியமாக வாங்கி எவ்வளவோ பணம் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதை காவல்துறைக்கு வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணக்கூடியவங்க சைக்காலஜிஸ்ட்டு, ஹிப்னோட்டைஸ் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள அந்த டைமுக்கு வேணால் ரூபா கொடுத்து கூட கூப்பிட்டுக்கலாம், அவங்க வந்து நிறைய உண்மையாக எடுப்பாங்க. இது எந்த நவீனதையும் இது இல்லாமல் எத்தனை நாளைக்கு கூடுறது போகிறது அடிக்கிறது, வெள்ளக்காரன் காலத்தில் பண்ணுனா அதே இது. வெள்ளக்காரன் காலத்தில் கூட்டிகிட்டு போய் ஏன் அடிப்பானா, சுதந்திரத்துக்கு போராடுவான் நம்மால், கூப்பிட்டு போட்டு அடித்து கொள்ளுவாங்க பிரிட்டிஷ் போலீஸ், இவனால் தலைவலி போராட்டம் பண்ணுறாங்க இது பண்ண.
அந்த பிரிட்டிஷ் போலீஸனுடைய ஆட்டிடியூடு இன்னும் நம்ம போலீஸ்கிட்ட மாறல. இதை கிரிமினல்ஸ் இதில் போய் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இது பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, காவல்துறைக்கே கெட்ட பேர், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுது. அதனால் இந்த மாதிரி இதுக்கு காரணம் போலீஸ்க்கு வந்து லேக் ஆஃப் நாலேஜ், ஒன்று லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், வசதிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. இந்த கேஸில் கூட சார் மூணு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆனால் அந்த நைட்டில் வரக்கூடிய அதுக்கு உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் இதை வந்து பார்த்தாங்களா? அவங்களோட பங்கு என்ன? அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? உயர் அதிகாரிகள் நல்லா இருந்தால் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க மெரினா பட்டினப்பாக்கம், இதில் தான் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தலைமைச் செயலக, ஆமாம் ஆமாம், அதில் தலைமைச் செயலக அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோனில் வரும். அது சென்ட்ரல் ஜோன்னா அந்த அவங்க அடிஷ்னல் கமிஷனரோ இல்லை ஜாயிண்ட் கமிஷனரோ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அவர் டச்சிலே இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனோட. என்ன பண்ணீங்க, விசாரிச்சிங்களா, அடிச்சிங்களா, பார்த்து இது பண்ணிங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்ல அதிகாரிகள். தப்பே நடக்காது. அங்கே வந்து ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் ஒரு கான்ஸ்டபுள் இருப்பாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும். அவங்க வந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது, டெப்யூட்டி டிசிக்கு நியூஸ் வரும் உள்ளே என்ன நடக்குது. அப்போ மேலே நல்ல அதிகாரிகள் இருந்து அந்த சம்பவமே நடக்காத. நீங்கள் நல்ல அதிகாரிகள் திறமையான அதிகாரிகளை போடுறது இல்லையே. உங்களுக்கு கட்சிக்கு வேண்டியவங்க, நம்ம ஆட்சிக்கு யார் வேண்டியவங்க இருந்தாங்க அப்படிங்கிற அளவில் தானே நீங்கள் போட்டுறீங்க. அப்படி அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வர்றதுக்கு உங்களுடைய அரசியல், நீங்கள் அரசியல்வாதிகளுடைய அப்ரோச் தப்பாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இது வருது. இந்த கஞ்சா இப்போ பிடிக்கிறாங்களே, இதெல்லாம் பப்ளிக்கை வந்து டெய்லி மீட் பண்ண சொல்லுங்கள். எல்லா போலீஸ் ஆஃபீஸர்லையும் பல பேர் துப்பு கொடுப்பான், இங்கே கஞ்சா வைக்கிறான், காலேஜ் வாசலில் கஞ்சா வைக்கிறான், பப்புகளில் கஞ்சா இருக்குது, ஸ்கூல்ஸில் கஞ்சா இருக்குது, கிராமங்கள்லாம் மனசு வருத்தப்படக்கூடிய விஷயம். எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் கிராமத்தில் கஞ்சா அடிக்கிறான். என்னக்கா ரிமோட் வில்லேஜ், குக் கிராமம், அங்கே இருக்கிற ஸ்கூலில் அடிக்கிறான். இந்த அளவுக்கு பரவி போகுது. இதை பற்றின விஷயம் போலீஸ்க்கு எப்படி வரும்? பப்ளிக்கோடு நீங்கள் காண்டாக்ட் வச்சா தானே வரும். டெய்லி ஒரு மணி நேரம் மீட் பண்ணுங்கள். ஸோ முதலமைச்சராக இருக்கிறவங்க தானே இதை செய்யணும். அதுதானே நான் துறைக்கு அமைச்சர், நீங்கள் துறைக்கு அமைச்சர்னா என்ன பிரயோஜனம்? துறையை நடத்த தெரியணும்ல. எம்ஜிஆர் மூணாம் கிளாஸ் படித்தவர், இந்த போலீஸ் எப்படி நடத்தினார்? இப்போ பொன்மாணிக்கவர் ஜெயலலிதா பீரியடில் இருந்தாங்க, அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு. இது மாதிரி அரசியல்வாதிகள், நல்ல அதிகாரிகளை, பொறுப்புள்ள அதிகாரிகள் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை வராமையே தடுத்துடலாம். கஞ்சாவை பற்றின அத்தனை நியூஸ் கிடைக்கும் பப்ளிக்கிட்ட. அப்போ உயர் அதிகாரிகள் வந்து சரியானபடி இருக்கணும், அதே மாதிரி அரசியல் தலையீடும் அவங்களுக்கு இல்லாமல் அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா இந்த லாக்அப் மரணங்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக குற்றங்களே இல்லாமல் எல்லா குற்றங்களுமே இதை உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை காவல்துறை உயர் அதிகாரியும் ஓய்வு பெற்றவர், தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களிடம் பேசினோம். உண்மையில் விக்னேஷ் விஷயத்தில் இந்த லாக்அப் மரணம் அப்படிங்கிறது நடந்ததற்கான காரணங்கள், இதனுடைய பின்னணி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.